மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சுபகிருது வருடம், தக்ஷணாயணம், சரத்ருது, ஐப்பசி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 8 நவம்பர் 2022. இன்று பௌர்ணமி மாலை 4:43 வரைக்கும் இருக்குது. அதன் பின் பிரதமை. பரணி நட்சத்திரம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். இன்றைக்கு ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான தக்ஷசாவரணி மன்வாதி இன்றைக்கு. அதற்கான தர்ப்பணங்களை சரியானபடி பண்ணிக்கொள்ள வேண்டியது. இன்றைக்கு நெடுமாறனார் நாயனார் குரு பூஜை. இன்றைய ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை, குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் சந்திரன் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரலமையில், துலா ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் கேது, மகர ராசியில் சனி, மீன ராசியில் குரு வக்ரலமையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரகமாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களுக்கு ராசியிலேயே சுகாதிபதி சந்திரனுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். எடுத்துக்கொண்ட காரியங்களை சீரும் சிறப்பமாக அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்திருந்து வந்த சுணக்க நிலை, தேக்க நிலை அனைத்தும் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் தன்னிறைவினை பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்று பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். மனதிற்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும். 5ஆம் இடம் ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருக்க, சனி பகவானுடைய பார்வை, சந்திரனுடைய பார்வை என எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நடந்து முடியும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய முயற்சிகள் இன்று வெற்றியை கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை எடுத்தணும் அப்படின்னா குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்று கேந்திரங்கள் ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 7 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு வேலை செய்கிறது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்தும் விலகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். எந்த விதத்திலும் நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்தோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை மற்றும் சிவப்பு. சிம்மராசி என்பர்களே, திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்க பெறுவீர்கள். பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொருளாதாரம் மேம்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் திட்டமிடல் அவசியம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதே வேளையில் அதிகமான வரவும் இருக்கும், அதிகமான செலவும் இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை என்று காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் சின்ன சின்ன மன தாங்கல்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துலாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டாகும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் பயணம். ராசிநாதன் செவ்வாய் 8 இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலம் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும், பொருளாதாரம் மேம்படும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும், பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள், முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள், குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இன்று உண்டாகும். தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். காரியா வெற்றி, காரியா அனுகூலம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் லாப முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணவரவு, தனவரவு, பொருள் வரவு எல்லாமே இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்களுக்கான நல்ல நாள். இன்றைய நாளிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்து மாறும், சுபச்செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்து மாறும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் நம்பிக்கை இன்று வெளிப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி விழாவில் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.